Your wish will be fulfilled. பாத்தியா, நீ நினைச்சதா நானும் நினைச்சேன். எனக்கு பாசிட்டிவா வந்திருக்கு. யாரு எப்படி தடுத்தாலும் சரி, இல்ல என்ன நடந்தாலும் சரி, நிச்சயம் நம்ம கல்யாணம் நடக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் நாம இதே இடத்துக்கு திரும்ப வருவோம். எதுக்கு? நமக்கு பிறக்கிறது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு குலுக்கி பாத்துருவோம். Hi Nick. Hey, I'm sorry a little bit later. Come, let's play. I'm sorry, I'm not in mood. What happened, man? You are looking so dull. You're right, Manohar. That Danny guy fell for bungee jump and broke his leg, and he's out of action for next 6 months. Next week, I have a big tournament in Malaysia. I lost my important guy. I don't know what to do. Can I suggest something? Yeah, sure. Why don't you try Mahesh? Mahesh? The guy who played with you other day, my assistant. Even you say he's the very good player. Why don't you give him a chance? Hey, he's not Singaporean. It's not possible, Manohar. You know sports minister very well. If you strongly recommend Mahesh's talent to him, I'm sure he will agree. It's a good idea. I try my best. மகேஷ், அப்பா நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்னப்பா, நாங்க நல்லாதான் இருக்கோம். ஏப்பா, அப்பா மேல எந்த கோபம் இல்லையே? இல்லப்பா. என்னப்பா நீங்க? இல்லப்பா, நீ இந்த ஊர்ல இருக்கும்போது யாரையும் ஏமாத்தல, பொய் சொல்லு. ஆனா நீ இந்த ஊதாரி பசங்களோட சேர்ந்து சுத்திட்டு இருந்ததுதான்ப்பா அப்பாவுக்கு பிடிக்கல. அதான்ப்பா திட்டினேன். தப்பா எடுத்துக்காத. பா, நீங்க தானே திட்டினீங்க, விடுங்க. பணம் கசலம் எதுவும் வேணாப்பா, நீ எங்க கூட இருந்தாலே போதும்னு தோணுதுப்பா. வந்துருப்பா பேசாம. இல்லப்பா, நிறைய சம்பாதிக்கணும்ப்பா, உங்களை நல்லா வச்சுக்கணும்ப்பா. அட போப்பா, எதுக்கு எடுத்தாலும் என் பிள்ளைங்க வெளிநாட்டுல இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்கன்னு பெருமை பேசிட்டு இருந்தாரு உங்க பெரியப்பா. அந்த அம்மா செத்ததுக்கு ஒரு பிள்ளைங்க கூட வந்து எட்டி பாக்கலப்பா. பெரியமா? ஆமாப்பா, இப்ப உங்க பெரியப்பாவுக்கு உங்க அம்மா தான் கஞ்சி ஊத்திட்டு இருக்கா, தெரியுமா உனக்கு? பணம் என்னப்பா பெரிய பணம்? யார் மனசையும் நோவடிக்காம இருந்தா அதுவே போதும். சாகும் போது மனசுக்கு நிறையவா சாகணும்ப்பா. மகசு, நீ வந்துருப்பா, யோசனை பண்ணி பாரு. உன் மனசுக்கு சரின்னு பட்டா வந்துருப்பா பேசாம. சரிங்கப்பா. ஏமாத்துறது, ஃப்ராட் தனம் பண்றதெல்லாம் தப்புடா மாப்பிள்ள. அதை பண்ணிட்டு இப்படி சொல்றது அதை விட தப்புடா. அதாண்டா, அப்படி பண்ண தப்புன்னு சொல்ல போறேன். யார்கிட்ட? ஜனனி கிட்ட தான். டேய், அவ உன்னை புத்தர கோயிலுக்கு தாண்டா கூட்டிட்டு போனா? புத்தராவா மர சொன்னா? எங்க அப்பா போன்ல என்ன சொன்னா தெரியுமா? நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன் நம்புறா. ஆனா இங்க இந்த பொண்ணை ஏமாத்துறேன், அங்க எங்க அப்பா ஏமாத்துறேன். தப்புட மாப்பிள்ள, தப்புடா. நீ ஏமாத்தலடா, சும்மா ஒரு பொய் தானே சொல்லிருக்க. ஆனா இப்பதான் அந்த பொண்ணை உண்மையா லவ் பண்ண ஆரம்பிச்சல, அப்புறம் என்ன? தப்பு இல்லடா. ஆமால, அப்ப நான் யாரையும் ஏமாத்தல. இல்லடா, நான் எந்த தப்பும் பண்ணல. இல்லடா, மூடிட்டு குர்றா. வண்டாவன் ஒரு நாள் ஜாலியா இருக்கு தப்பு? இந்த காலத்துல ஆம்பளை பொம்பளை எல்லாரும் குடிக்கிறாங்க. எனக்கு பிடிக்கலனா பிடிக்கல. நான் தான் ஜாலியா இருக்கேன்னு சொல்றேன்ல. சரி, இனிமேல் குடிக்க மாட்டேன், விடு. இப்ப நீ உடனே அங்க இருந்து கிளம்பலனா இங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு. இதுல நினைச்சு எனக்கு நானே பனிஷ்மென்ட் கொடுத்துப்பேன். என்ன, ஏதோ ஒரு நாள் குடிக்கிறேன்ற, அதுக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு. ஹலோ, ஏய் நிமி, ஜெனனி எங்க? யார் அவங்க? டெரரா இருக்கறாங்க. போன வாட்டி வரும்போது நான் பார்க்கல. அவங்க வந்து, அவங்க நம்ம ஜெனனியோட ரிலேஷன். ஓ, கொஞ்சம் மூடி டைப். நாம ரெண்டு பேரும் இங்க நின்னு பேசிட்டு இருக்கத பார்த்தா டென்ஷன் ஆகி கத்துவாங்க. சோ நீங்க கொஞ்சம் வெளிய வெயிட் பண்ணீங்கனா நான் பின்னாடி வந்தறேன். ப்ளீஸ். ஓகே. ஐயோ, ஹே மகேஷ். ஹே ஜனனி, வரலையா? உங்க மேல இருக்க கோபத்துல மழையில நினைச்சு இப்ப அவள் குடம் சரியில்லை. ஐயோ, என்ன சொல்ற, இப்ப எங்க இருக்கா?
ஜனனி. என்னாச்சு உனக்கு? ஏய் என்ன உடம்பு இப்படி கொதிக்குது? ஏய் டாக்டர் கிட்ட போலாம் வா. வேண்டாம். எதுக்கு இப்படி பண்ண? ஏதோ ஃப்ரெண்டு சும்மா அவன் கம்பல் பண்ணான்னு தான். அதை போய் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு. எனக்கு உடம்பு சரியில்லைனா எங்கள் அம்மா ஒரு கஷாயம் வச்சு தருவாங்க. இரு அதே மாதிரி வச்சு எடுத்துட்டு வரேன். இல்ல 2 மினிட்ஸ்ல நான் வந்துருவேன். ஒண்ணும் வேண்டாம். ப்ராமிஸ் பண்ண. எதுக்கு? குடிக்க மாட்டேன். உனக்கு தெரியாம குடிச்சா நீ போய் சொல்ல மாட்ட. அப்படி சொல்றதா இருந்தா நீ இதே சொல்லிருப்ப. என் பருவம் உருவம் மாறுதே. ஆறாம் அறிவிலே ஏதோ குறையுதே. பார்க்கும் பார்வையில் என் பருவம் உருவம் மாறுதே.
சிறு அசைவிலும் உயிர் வாட்டும் தாலாட்டு பாடிய நொடி என் பிள்ளையை கீழிடும் செயலை செய்யும் நீ பார்க்கும் பார்வையின் பொருளினை அறிந்தே பிடித்தது தருவேனே வசமாக அணைத்திடும் நேரத்தில் வளையல்கள் உடைவதை ரசிப்பேன் நானே சூடு ஆறாம் அருகிலே ஏதோ குறையுதே பார்க்கும் பார்வையில் என் பருவம் உருவம் மாறுதே. ஹாய். ஹாய், உள்ளவா. எதுக்கு? நாளைக்கு உன் பர்த்டே இல்ல, அதான் சின்னதா ஒரு கிஃப்ட் பிரசன்ட் பண்ணலான்னு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசணும். எனக்கும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், பட் அதுக்கு முன்னாடி உள்ள போயிட்டு வருவோமே.